பேராசிரியரை வந்து அவரோட பேசும்போது அவர் ரொம்ப நாள் நான் பேசினதில்லை, பேசின வரைக்கும் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இயக்கத்தை பற்றி, அந்த இயக்கத்தை பற்றி நான் வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக மாணவனாக இருக்கிறதுனால அது குறித்த ஆய்வுகள், அது குறித்த இது என்ன வருது அப்படிங்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. அது மட்டும்தான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். என்ன பண்ண, எங்கே போயிட்டு வரேன் அப்படின்னாரு, இந்த மாதிரி டெல்லிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னாரு, என்னத்துக்கு அப்படின்னாரு. அப்போ காது அவர் கொஞ்சம் கேட்குறதுல கொஞ்சம் சிரமம் இருந்ததுனால நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னா ரொம்ப தேடி அவசரமாக தேடி அந்த இதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த ஹியரிங் எடை எடுத்து வச்சுட்டு இப்போ சொல்லு அப்படின்னாரு. சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு, இந்த மாதிரி இந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது அப்படின்னு, யாரெல்லாம் வந்தா அப்படின்னு கேட்டார், என்னென்ன இப்போ ஆட்கள்லாம் வந்தாங்கன்னு, என்னென்னலாம் பேசுனீங்க அப்படின்னு இதெல்லாம் சொன்ன வரிசையாக சொன்னோன்னே சொன்னார், இந்த செயல்பாடு வந்து இது வரைக்கும் நடக்கவே இல்லை, இது ரொம்ப முக்கியமான செயல்பாடு, இந்த மாதிரி வந்து நம்ம இங்கே பேசுகிறது மட்டும் பார்த்தாது, டெல்லியில் போய் பேசணும், உலகத்தில் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அங்கெல்லாம் போய் நம்ம இந்த இயக்கத்தை பற்றி பேசணும், இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க இதை பற்றிலாம் பேசுகிறீங்க, அறிவுலகத்தில் இதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம், அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அதை தொடர்ந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னாரு. இங்கே மெட்ராஸ் நடத்தலையா அப்படின்னாரு, இந்த வருஷம் கடைசியில் நடத்த போகிறோம் அப்படின்னு, அதே மாதிரி நடத்தணும். ஆனால் அவருக்கு வந்து அப்போயே கொஞ்சம் உடம்புலாம் சரியில்லாமல் போனதுனால அவரை நான் அழைக்கலை, ஒரு சிறிய அரங்க கூட்டமாக அதை நடத்தினோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டுரையினுடைய தொகுப்பு தான் இப்போ வந்து அந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக அது வந்து ஆங்கிலத்தில் வெளிவந்தது. அதை தமிழில் மொழிபெயர்த்து திராவிட ஆட்சி அப்படிங்கிற ஒரு புத்தகமாக நமது தலைவரவர்களும் நமது இவர்கள் பொதுச்செயலாளர்கள் பெற்றுக்கொண்டு தலைவர்கள் வெளியிட்டார்கள். அதுதான் அதுதான் துவக்கம், இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு இதுக்கு. அதற்கு பிறகு இப்போ வந்து நம்ம முதல்வரவர்களும் அதை வந்து பெருமளவில் அதை பயன்படுத்த தொடங்கியதும் இது வந்து ஒரு பெரிய போர்வால் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சாதாரண ஒரு இயக்கத்தை பற்றிய ஒரு கட்டுரை தொகுப்பாக இருந்தது, இன்று ஒரு பெரிய போர்வாளாக ஆன கதை அதுதான். நான் ஒரு அரசியல்வாதி அல்லேன், கழகக்களம் கடலில் செல்ல ஆற்றல் தரும் துடுப்பில் ஒன்று நான், அவ்வளோதான். நான் வந்து என்னை அரசியல்வாதியை நீ பார்க்காத, கழகத்தில் கழகம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதில் நான் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நான் அது போய் பத்திரமா போய் சேர்றதுக்கு அப்படின்ட்டு. அடுத்தது நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, முதல் நிலையில் நான் மனிதன், ஆண்மகன், அடுத்து அன்பழகன், அதற்கு பின் நான் பகுத்தறிவாளன், பெரியாரின் தொண்டன், நான்காவதாய் நான் அண்ணாவின் தம்பி, ஐந்தாம் நிலையில் நான் கலைஞரின் நண்பன். இந்த முற்றுரிமை வரிசை முறை எப்போதும் என்னுடன் இருக்கும், மரணம்தான் அழிக்கக்கூடும், அழிக்க முடியும் அப்படின்ட்டு. அது அதுதான் அவரை பற்றி அவர் சொல்லிக்கிறார். தொண்டா துவேஷமா அப்படின்னு சொல்லி ஒரு வெளியீடு வந்திருக்குது. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் வந்து 75 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு சுயமரியாதை இது மாநாடு நடக்குது, அதில் சமூக மறுமலர்ச்சி மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அப்போ அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து முழுவதுமாக அரசியலில் வந்து முழுநேர அரசியல்வாதியாக இல்லாமல் கல்லூரியில் பேராசிரியராக இருந்து கொண்டு அதிலேயே வந்து இயக்க பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார். அந்த தலைமை உரை வந்து அண்ணா வந்து நீ போய் தலைமையாற்று உரையாற்று அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த தலைமை உரையை அவர் எப்படி தொடங்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை கூப்பிட்டு இந்த தலைமை உரையாற்ற சொல்லி பேரங்கிற அண்ணா சொல்லியிருக்காங்க, ஆனால் என்னை விட கழகத்திற்கு பணியாற்றுபவர்களும் எனக்காக என்னை விட இன்னும் கழகத்திற்காக கஷ்டங்களை ஏற்றுக்கொள்பவர்களும் போராடுபவர்களும் இருக்கும்பொழுது நான் ஒரு சிறிய பங்களை தான் அழித்துக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் என்னையும் அழைத்து இந்த வேலையை என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, அதனால் நான் வந்து ஒரு என்னது ஒரு வெட்கத்தோடு தான் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அவையடக்கத்தோடு இந்த உரையை தொடங்குகிறார். அவன் 75 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பேசினாரோ அதுலேருந்து அவர் மாறவே இல்லை. அப்போது நம்மளுடைய அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரெண்டு வகையை நம்ம புரிந்து கொள்ளலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அரசியல் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து அடையாள அரசியல், அது வந்து இங்கிலீஷில் சொல்லும்போது ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எமான்சிபேட்டரி பாலிட்டிக்ஸ், எமான்சிபேட்டரி பாலிட்டிக்ஸ்னா விடுதலை அரசியல். இந்த ஐடென்டிட்டி அரசியல் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விடுதலை அரசியல். இப்போ திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இப்போ இந்த உரை எடுத்து படித்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து என்னது நாங்கள் ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் நடத்தலைங்கிறத அவருடைய இது அவர் டைரெக்டாக அது மாதிரி சொல்லலை, ஆனால் அதுக்கு உடனான விளக்கங்கள் எல்லாத்தையும் படிக்கும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் எதுக்கு ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் நடத்துகிறோம், அதனால தான் அந்த தலைப்புக்கு பேர் என்ன தெரியுமா, தொண்டா துவேஷமான துவேஷம் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை வெறுப்பு அரசியல் தான் வந்து என்னது ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ்னுடைய அடிப்படை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல வந்து ஒரு எதிரியை கட்டமைக்க வேண்டும். அந்த எதிரி எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொழி சார்ந்தவனாக இருக்கலாம், ஏதோ ஒரு மொழி பேசுகிறவன், நான்லாம் தமிழன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யறது, தமிழ் பேசுகிறவனாம் உன்னுடைய எதிரியாக நினைக்கிறது. அடுத்தது நான்லாம் இந்து அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் இந்து இல்லையோ அவனெல்லாம் எதிரியாக கட்டமைக்கிறது. இதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் அடையாள அரசியல் செய்யும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதில் விடுதலை இருக்காது, வெறுப்பு தான் இருக்கும். வெறுப்பு வந்துன்னா என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வன்முறை வரும். வன்முறை வந்தால் என்ன செய்வோம், ரத்தம் சிந்துவோம், தற்கொலையில் போய் முடியும், கொலையில் போய் முடியும், சாவில் போய் முடியும். அது வந்து உலகத்தில் பல இடங்களில் பல வரலாறுகள் இருக்குது. இந்த விடுதலை அரசியல் அப்படின்னு சொன்னால் எண்ணத்திலிருந்து விடுதலை அப்படிங்கிறத மிக தெளிவாக அவர் சொல்கிறார். என்ன விடுதலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு சமூகம், அந்த சமூகம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பல ஜாதிகளாக பிரிந்து கிடக்கிறது.
அந்த ஜாதிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியாதுனாக்க அந்த விடுதலையை அடையவே முடியாது. அப்பொழுது உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிந்து கிடக்கும் ஜாதிகளை ஒரு இடமாக ஒன்றாக சேர்க்க வேண்டும். அப்பொழுது தான் அவர்கள் என்ன உணர்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் இனம் என்ற ஒரு இனம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். தமிழ் இனம் நம்மளாம் தமிழர்கள் தமிழர்கள்னு சொன்னீங்கன்னா எப்படி சேருவான், தமிழ் பேசுகிறத மட்டும் சேர்ந்துட மாட்டான். அப்பொழுது அவனுக்கு என்னத்தை உணர்த்த வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாம் எப்படி வாழ்ந்தோம், நம்மளது இலக்கியங்கள் என்ன எழுதியிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை பற்றி சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, நம்ம என்ன மாதிரி பாடல்கள் பாடிக்கொண்டு வரோம், நம்ம பேரெலாம் என்னவாக இருந்தது, நம்ம மொழி என்னவாக இருந்தது, அதற்கு பிறகு நம்ம கோயில்கள் எப்படி இயங்கி கொண்டிருந்தன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த காலத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு, இப்போ நம்ம வேந்தர் பேசும்போது ஒன்று சொன்னார், என்ன ராபர்ட் கால்டர்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறார், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு ஒரு புக்கு எழுதும்போது வரைக்கும் என்ன தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காரர்களுடைய பார்வையில் முழுக்க முழுக்க அவர்கள் வந்து கல்கத்தாவை தலைமையாக கூட செயல்படும் பொழுது கல்கத்தாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் அவர்களுக்கு ஆலோசகர்கள். அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மனுவனுடைய அடிப்படையிலும் சான்ஸ்கிரிட்டினுடைய அடிப்படையிலும் தான் இந்தியாவை அவர்கள் பார்க்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்பொழுது அங்கே வரக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் அதை பார்த்து விட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய மொழி குடும்பங்கள் எல்லோத்துக்கும் ஆரம்பம் வந்து அதனுடைய ஃபவுண்டர் ஹெட் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் தான் அப்படின்னு அவர்கள் சொல்லும் பொழுது, கால்டர்கள் இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே இருந்தக்கூடிய சில வேலைக்காரர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கால்டர்களுக்கு முன்னாடியே என்ன செய்கிறாங்கன்னா, எல்லிஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அவர் சொல்கிறார், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இது வேறு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்பொழுதே அங்கே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. கால்டுவெலுக்கு முன்னாடியே அந்த பணி துவங்கி விட்டது. கால்டுவெல் தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, அதை முழுமையாக, ஏன்னா எல்லிஸ் வந்து ரொம்ப இளமையிலேயே இறந்து போகிறார், கால்டுவெல் தான் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதை முழுமையாக அதை செய்து முடிக்கிறார். படிப்பு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பதவிகள், அதிலிருந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே என்ன ஆகுது, என்ன அரசியல் அதிகாரம், இது எல்லாமே எங்கே போய் நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் முதலில் கல்வி அறிவு பெற்றார்களோ, யார் முதலில் ஆங்கிலத்தை படித்து கொண்டார்களோ அவர்களிடம் போய் சேர்ந்து விடுகிறது. நம்ம தென்னிந்திய நல்ல உரிமை சங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கும்பொழுது என்னவாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா அப்படிங்கிறது தான். வேறு ஒன்றும் கேட்கல. பெரியார் வந்து காங்கிரஸில் இருக்கும்பொழுது பெரியார் காங்கிரஸ் மாநாட்டில் போய் இந்த ஒவ்வொரு மாநாட்டிலும் அவர் கேட்டது என்ன தெரியுமா, 50 விழுக்காடு இடம் கொடுங்கன்னு கேட்குறாரு. பாதி இடம் எங்களுக்கு கொடுங்க, பாதி இடம் பார்ப்பனர்கள் வச்சு கொடுத்தோம், பாதி இடம் எங்களுக்கு கொடுங்க. 3% இருக்கிறவனுக்கு 50% கொடுக்க தயாராக இருக்காங்க, எங்களுக்கு 50% தான் கேட்குறாங்க. அதுவே வந்து ஒரு இடத்துலையும் வெற்றி பெறவில்லை. அந்த காலகட்டத்தில் தான் பெரியார் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸில் இருந்து வெளிநடப்பு செய்கிறார். கேட்டதெல்லாம் என்ன, ஒரு விதமான விடுதலை தான் அது. என்ன மாதிரி விடுதலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஜாதிக்காரர்களுடைய மேலாதிக்கம், அதிலிருந்து நம்ம விடுதலை பெறுவது அப்படிங்கிறது தான் அவர் பேசினது. இவனுக்கு இவன் மொழியிலேயே பேர் இல்லை, இவன் மொழியவே இவன் பேசலை. புழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாதி வார்த்தை எதுனா இருக்குது சான்ஸ்கிரிட்டாக இருக்குது. இவன் வைக்கிற பேரெல்லாம் சான்ஸ்கிரிட்டாக இருக்குது. கோயிலில் தமிழ் பேர் இருந்தாலும் சான்ஸ்கிரிட் பேரை மாற்றி வச்சிருக்கான், ஊர் பேரெல்லாம் மாற்றி வச்சிருக்கான். எதுவுமே இவன்ட்ட இல்லை, இவன் அடையாளம் எல்லாத்தையும் இழந்து எல்லாமே போயிடுச்சு இவனை விட்டு. அதன் வழியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் தாழ்ந்த ஒரு நிலையை வந்து உணர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடுகிறார்கள். எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சைக்காலஜிக்கல் வார் அது. எப்படின்னா, நீ என்னைக்கு இன்ஃபீரியர் தான் அப்படின்ட்டு, உனக்கு இதெல்லாம் தெரியாது, நீ இதுக்கெல்லாம் லாயக்கலன்னு அது இன்று வரை தொடர்கிறது. பிராமணாலாம் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்கிறதுக்குல்ல இல்லையா, வலிமை என்ன, என்ன வலிமை மிக்கவர்கள், ரொம்ப அறிவு வலிமை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தொடர்ந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய கட்டமைப்பை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு தான் அறிவு இருக்குது, வேற அவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்ட்டு. அது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்தார்களோ அதை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரியார் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, சமுதாய சீர்திருத்தம் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு, சமுதாய சீர்திருத்தம் பண்ணால் போதும் அப்படின்னு அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அண்ணாவுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாட்டில் வந்து புதுசாக ஜனநாயகம்னு ஒன்று வரப்போகுது. அப்போது சமுதாய சீர்திருத்தமும் ஜனநாயகமும் இணைந்து செயல்படணும், ஜனநாயகத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அதனால தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி தோன்றுகிறது. நாங்கள் என்றைக்காவது மகாத்மா காந்தியை நீங்கள் சுட்ட மாதிரி நாங்கள் சுட்டிருக்கோமா, அல்லது நாங்கள் நினைத்தால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் வெறுப்பரசியலை வளர்ப்பதற்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதற்கு எதுக்கு நாங்கள் கூட்டம் கூட்டமாக மேடை மேடையாக போட்டு கூட்டமாக பேசி இந்த மக்களுடைய அறிவை வளர்க்க வேண்டும். எத்தாப்பில் இருக்கவங்க உங்களை என்ன சொல்கிறோம், உங்களை வெறுக்கல, உங்களையும் திருந்துங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் எங்கள் புரிஞ்சிக்கிங்க, முதல்ல நீங்களும் திருந்தி வாங்க. சமுதாய சீர்திருத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால்தான் எல்லா மாநாடுகளும், எல்லா மாநில மாநாடாகட்டும், மாவட்ட மாநாடாக இருக்கட்டும், எந்த மாநாடாக இருந்தாலும் முதல் நாள் நடப்பது எப்பயுமே என்னவாக இருந்திருக்குனாக்கா, சீர்திருத்த மாநாடாக, ரெண்டாம் நாள் தான் அரசியல் மாநாடாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது இந்த உரையில் அவர் பேராசிரியர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் யாரையும் வெறுக்கவில்லை, நாங்கள் எதை வெறுக்கிறோம் அப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பிராமணர்களை வெறுக்கவில்லை, பிராமணியத்தை வெறுக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிராமணரை வந்து இன்றைக்கி ஒரு பிராமணர் இல்லாமல் போகலாம், ஆனால் பிராமணியம் இருக்கும் வரை அடுத்த பிராமணர் வருவார், அடுத்த பிராமணர் வருவார், 100 கழிச்சு 100 பிராமணர் வருவார், அடுத்த 1000 கழிச்சு பிராமணர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் பிராமணியம் என்கிற ஒரு தத்துவார்த்தம் இருக்குல்ல, அந்த தத்துவார்த்தம் தான் சீர்திருத்தப்பட வேண்டும். அது என்றைக்கு சீராகுதோ அப்பொழுது தானாகவே என்னாகும், இந்த சமுதாயம் மாற்றியமைக்கப்படும், மலரும், சமத்துவமான ஒரு உலகமாக மலரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நாங்கள் எங்களது
ஆதாரமாக எதை கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சி நடந்த பிறகு சமத்துவம் சகோதரத்துவம்ங்கிறத அவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா, லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, அதுதான் எங்கள் கொள்கை அப்படிங்கிறார். என்ன ஈக்குவாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ இந்த மேடு பள்ளங்கள் அகற்று, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய படிக்கட்டு நிலையை அகற்று, எல்லோரும் சமம்னா ஆக்கு அப்படின்னு. அதனால தான் அந்த மேடை கலாச்சாரம், ஒருத்தர் வந்து ஒருத்தரை பார்த்தா போட்டிருக்க துண்டை எடுத்து கக்கத்தில் வச்சுக்கணும் இடுப்பில் கட்டணுங்கிற நிலையை மாற்றி, யார் வந்து மேலே கீழே அப்படிங்கிற வித்தியாசமெல்லாம் இல்லாமல் எல்லோரும் எல்லோருக்கும் துண்டு அணிவிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பாலிக்கான ஒரு ஜெஸ்டர். அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், சமத்துவத்தை காட்டுகிறது. அதே மாதிரி சகோதரத்துவம் வேண்டும் அப்படின்ட்டு. அப்பொழுது அவர் என்ன பேராசிரியர் எதை கோட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பாரதியாரை கோட் பண்ணுறாரு. பாரதியார் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அப்பொழுது வந்து சங்கரன் நாயர்னு ஒருத்தர் இருக்கார். சங்கரன் நாயர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பெரிய சோஷியல் ரிஃபார்மர். அவர் வந்து இந்தியா அப்படிங்கிற நாடு ஜாதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை கைவிடாத வரை, அதனால் என்ன ஜனநாயகமாக அதனால் மலரவே முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல பேர் வந்து இந்து பத்திரிகையில் கட்டுரை எழுதும்போது சங்கரன் நாயருக்கு ஆதரவாக பாரதியார் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாடாடாது, இவ்வளவு வேற்றுமைகள் இருக்கக்கூடிய நாம் நம்மளால் ஜனநாயகத்தை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான ஒரு கடிதம் அந்த கடிதம். அதை வந்து பேராசிரியர் எக்ஸ்டென்சிவாக கோட் பண்ணுறாரு. கோட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு, இதை நான் சொல்லவில்லை, தேசிய கவி பாரதி தான் சொல்லியிருக்காரு. அது எப்போ அத்தனை 30 வருஷத்துக்கு முடியாது அது மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் இப்பொழுதும் நான் சொல்கிறேன், நமக்கு யார் மீதும் வெறுப்பு இல்லை, நமக்கு இருப்பதெல்லாம் என்னது மனித நேயம்தான். நாங்கள் ஏன்டா உங்களை போய் வெட்ட போகிறோம், நாங்கள் ஏன் உங்களை போய் குத்த போகிறோம், நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுனா, எல்லா மக்களையும் அன்போடு நடத்துக, எல்லாரையும் சகோதரத்துவமாக நடத்துக, அதனால் நீங்கள் எல்லாம் திருந்தி வாருங்கள் அப்படிங்கிறதான் அவர் வந்து திரும்ப திரும்ப அதில் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து, நம் மக்கள் எல்லாம் நல்வாழ்வு பெற வேண்டும், நம் மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். நல்வாழ்வுக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டு அவர் அப்போ தான் இந்த இதை சொல்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பெரிய தடையாக இருப்பது வந்து பிராமணியம் தான் அப்படின்ட்டு. அப்போது நம் வழி என்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்திரத்தை மட்டுப்படுத்தி அறிவை நல்வழிப்படுத்தி நாவை நன்னெறியில் நடத்துகின்றோம், நாங்கள் அதனால தான் வன்முறையை போதிக்கிறதே இல்லைங்கிறார். அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியதை படித்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இது செய்யாமல் விட்டதுனால தான் ஸ்ரீலங்காவில் அவ்வளோ பெரிய பேரிழப்பு ஏற்பட்டதாங்க, ஈழத்தில் ஏற்பட்ட பேரிழப்பு இருக்குல்ல. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த மாதிரி ஒரு இயக்கம் அங்கே தோன்றவில்லையோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டு. அடுத்தது வந்து, இப்போ வந்து பாப்புலிசம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. எப்படின்னா, இப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப்பாக இருக்கட்டும் அல்லது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல வலதுசாரிகள் எல்லாம் பாப்புலிசம்னு சொல்கிறது, அவர்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தீர்வாக என்ன சொல்கிறார்கள்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முதல்ல அது பேச்செல்லாம் ஒழிக்கணும் அப்படின்ட்டு. அதற்கு நேர் எதிராக அண்ணா என்ன சொல்கிறாருன்னு பாருங்க, இந்நாட்களின் மேடை பேச்சு நாடாளுமன்ற நற்பணியில் முக்கியமான கருவியாகிவிட்டது. இந்த கருவி ஒரு சிலருக்கு மட்டுமே உரியது அல்ல, அங்கனம் இருந்தாலும் ஆகாது, எல்லாரும் பேசணுங்கிறார். எல்லாரும் பேசினா மட்டும்தான் என்னாகும், இது வந்து என்ன ஆகுது, வெறுப்பு அரசியல் வளராது. இப்போ எப்படி ஆகிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேசுகிறதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் பேச்சையும் மேடை பேச்சையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று பேசக்கூடியவர் தான் பேரறிஞர் அண்ணா. அதுதான் இந்த இயக்கம் அப்படி தோன்றுகிற இந்த காலகட்டத்தில் பேராசிரியர் சொல்கிறாரு, இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணி, அதனால் நாம் அதை வந்து தொடர்ந்து அதை வந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த பணி முடிந்து விட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நமக்கு வந்து அரசியல் அதிகாரம் கிடைத்து விட்டது, 67 கிடைத்து விட்டது. அதற்கு பிறகு அண்ணா எந்த ஆட்சியை அமைத்து விட்டு போனாரோ அதே ஆட்சிகள் தான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொன்னால், இது முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வரை அந்த பிரச்சனை முடியவில்லை. அதுதான் நமக்கு இன்னை வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சாக இருக்குது. இன்னை வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச், நம்ம கொள்கை அளவிலும் நம்முடைய கோட்பாட்டு அளவிலும் நம்மளால் என்ன செய்ய முடியவில்லை, அதை வந்து தீர்க்க முடியவில்லை. அது இப்போ தீர்க்க முடியுமா? வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் சொல்கிறாரு, நாங்கள் என்னடா புதுசாக வந்திருக்கோம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி கௌதம புத்தர் பேசினார், 2500 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தராக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, கடைசியாக வள்ளலார் வரைக்கும் பேசணும், வள்ளலார் பேசியும் ஜெயிக்க முடியல அப்படின்னா யார், நாங்கள் ஜெயிப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அந்த வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன் பேசியவர்கள் எல்லாம் தெய்வத்தை வைத்துக்கொண்டு துணைக்கு வைத்துக்கொண்டு தான் பேசினார்கள் சோஷியல் ரிஃபார்மை. நாங்கள் தான் முதல் முதல் என்ன செய்கிறோம்னா, தெய்வத்தை துணைக்கு அழைக்காமல் நாங்கள் வந்து சோஷியல் ரிஃபார்மை பற்றி பேசுகிறோம், அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நேற்று வந்து நாங்கள் அலுவலகத்திலிருந்து இதுக்கு போகும்போது பார்க்குறேன், வீட்டுக்கு போகும்போது முழுக்க முழுக்க கோயில்கள் எல்லாம் அவ்வளோ பெரிய கூட்டம் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பேராசிரியர் எதற்கு போராடினாரோ, பேரறிஞர் அண்ணா எதற்காக செயல்பட்டாரோ, கலைஞர் எதற்காக செயல்பட்டாரோ, அல்லது பெரியார் எதற்காக எல்லாம் பேசினாரோ, அந்த திட்டம் இன்னும் நிறைவு பெறவில்லை. ஆனால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், எப்படி வந்து அவர்களால் இன்னும் இங்கே வேறுபட முடியாமல் இருக்கிறது அரசியல் ரீதியாக அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த விதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், பேராசிரியர் ஆற்றிய பெரும்பணி அரும்பணி என்பது இந்த சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக அவர் பேசி விட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த பேச்சுக்களும் எழுத்துக்களும் இன்றும் நமக்கு தேவைப்படுகின்றன.